சரி, இது வந்து அஞ்சாவது திறனில் வந்து 41வது கேள்வி. இதில் வராதாக்களுக்காகத்தான் இந்த வீடியோ போடுறோம். அப்போ அவங்க நீங்கள் வந்தாக்களும் என்ன செய்யலாம்னு சொன்னால், விளங்காத திருப்பி ஒருக்கா நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, அதுக்கு தான் இதில் போட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இது செய்து கொள்ளுங்கள். ரைட், முதலாவது பாருங்க. ரைட், ஒருவர் தனது வருமானத்தின் அரைவாசியை உணவுக்கும் மிகுதியின் அரைவாசியை, இப்போ இப்படி கேள்வி வரக்குள்ள நாங்கள் என்ன செய்யணுமாடா பிள்ளைகள், வெரி சிம்பிளாக செய்கிற மேதட்டு ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் கவனிச்சு கொள்ளுங்கள். ரைட், முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அவருடைய வருமானம் மொத்த வருமானத்தை, இது ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், இதை போல் ஒரு கேள்வி, ஒரு சதுரமாக்கி எடுங்க அல்ல ஒரு செவ்வகமாக்கி எடுங்க. ரைட், இதுதான் அவருடைய மொத்த வருமானம் என்று வையுங்க. அதில் அரைவாசியை உணவுக்கு, அப்போ இதை ரெண்டாக பிரித்து அரைவாசியை உணவுக்கு எடுக்கிறார். அப்போ அரைவாசி போனால் மீதி அரைவாசி இருக்குது, மிகுதியில் அரைவாசி என்றால் அந்த அரைவாசியை ரெண்டால் பிரிக்கணும். பிரித்தா அரைவாசியை ரெண்டாக பிரித்தா எவ்வளவு? கால்வாசி, கால்வாசி. அப்போ இங் வாடகைக்கு, இதை வீட்டு வாடகை கொடுக்குறார். மீதியாக அவர்கிட்ட இருந்த காசு எவ்வளவுன்னு சொன்னால் 1250 ரூபாய். அப்போ ஒரு கால் பங்கு வந்து 1250 என்று சொன்னால், அடுத்த கால் பங்கு அவர் வீட்டு வாடகைக்கு கொடுத்ததும் 1250 தான். அப்போ ரெண்டையும் கூட்டணும்னு சொன்னால் அந்த அரைப்பங்கு எவ்வளவுக்கு சமனண்டா? 2500 ரூபாய்க்கு சமம். அப்போ அரைப்பங்கு 2500 என்று சொன்னால் முழு பங்கு 5000. சரியா? திருப்பி ஒரு ரிப்பீட் பண்ணுறேன், கவனிச்சு கொள்ளுங்கள். இதுக்கு என்ன செய்கிற முழு வருமானத்தையும் நாங்கள் என்ன செய்கிறது, அவர் எடுக்கிற உழைக்கிறதுண்டு ஒரு பாக்ஸை அல்லது வட்டம் போடலாம், பிரச்சனை இல்லை. அதை அரைவாசி உணவுக்கு கொடுக்குறாருன்னு சொன்னால் அதை ரெண்டாக பிரியுங்க. பிரிக்கி அரைவாச உணவுக்கு கொடுக்குறார், மீதியில் அரைவாசி என்று சொல்கிறது அந்த அரைவாசியை ரெண்டாக பிரிக்க விடும். அப்போ அந்த கால்வாசியை வீட்டு வாடகைக்கு கொடுக்குறார், இன்னொரு கால்வாசி 1250 ரூபான்னு சொன்னால், ஏன்னா கால்வாசி 1250 ரூபான், 1250 நாலால் பெருக்கி விட்டாலும் 5000 என்று விட வரும். அல்லது கால்வாசி 1250 என்று சொன்னால் அரைவாசி 2500, ஃபுல்லாக அவர் அமௌண்ட் எவ்வளவு என்று சொன்னால் 5000. சரியா? டவுட்டானாக்கள் இதை பார்த்து கொள்ளுங்கள். இதை பாருங்க, இதுக்கு ரெண்டாவது தரவுல இருந்து தான் நாங்கள் விடைக்கு வரோம். அதில் இருக்கிறது பிள்ளைகள் வழியாக கவனிச்சு கொள்ளுங்க. ஏன்னா திங்கள் செவ்வாய் புதன் இல்லை, திங்கள் ஞாயிறு, அதே போல் செவ்வாய் திங்கள் ரெண்டு நாளும் தான் அவர் செய்திருக்கிறார். இங்கே செவ்வாய்க்கிழமை விற்ற தேங்காய்கள் எண்ணிக்கை 85 சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ இது 85 சொன்னால், இப்போ இங்கேயால் தரவை வாசிங்க, செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமையிலும் பார்க்க 10 கூடுதலாக விற்பனை செய்திருக்கிறார். அப்படின்னு சொன்னால் 85லேருந்து 10 கழிச்சோம் என்று சொன்னால் திங்கக்கிழமை விற்ற தேங்காய்கள் 75. இப்போ முதலாவது தரவுக்கு போவோம். திங்கக்கிழமை 75 விற்றுருக்கிறார், திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலும் பார்க்க 20 கூடுதலாக விற்றுருக்கிறார். அப்போ 75லேருந்து 20 கழித்தோம் என்று சொன்னால் 55. இப்போ எங்களுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை அவர் விற்றது 55, திங்கக்கிழமை விற்றது 75, செவ்வாய்க்கிழமை விட்டது 85. இவ்வளவையும் கூட்டி விட்டீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய விடை வேறு. விடை எத்தனை வேறும்? 215. சரியா? ரைட், ஓகே. இப்படித்தான் காண்றதா, ரிவர்ஸில் இருந்தால் இது செய்யணும். அடுத்த கேள்வியை பாருங்க. விளங்காதாக்கள் வாட்ஸ்அப்லேயாவது போடுங்க. சரியா? கேட்க வைக்க வேண்டாம். ஏன்னா நான் வாட்ஸ்அப்பில் இந்த கேள்விக்கு ஒரு செய்முறை திருப்பி சொல்லுங்கள் சார்ண்டா, நான் போட்டு விடுவேன். இதில் பாருங்க, ஒரு இடத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்த சிறுமி, ரைட், இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறா, கிழக்கு நோக்கி 40 மீட்டர் போகிறா. அப்போ அம்புக்குறியை போட்டு 40 மீட்டர் என்று போடுங்க. பின் அவ்விடத்திலிருந்து தெற்கு நோக்கி 20 என்றா, அந்த கீர்ன கோட்டுற அரைவாசி தான் கீரோடும். என்ன 40 அரைவாசி தானே 20? அப்போ 20 மீட்டர் தெற்கு நோக்கி சென்று மேற்கு நோக்கி 40 என்றா சரியாக விடத்தை வந்திருப்பா. ஏன்னா மேலே இருக்கிற 40 40 சமன்படியா 40 மீட்டர் செல்கிறா. ஓகே, இவ்விடத்தை ஸ்டார்ட் பண்ணுறா, இவ்விடத்தை முடிக்கிறா. இப்போ கேள்வி, சிறுமி தொடக்கத்திலிருந்து ஸ்டார்ட்லேருந்து முடிச்ச இடம் வரையிலான தூரம் எவ்வளோ என்று கேட்குறாங்க. அப்போ இந்த தூரம் 20 என்று சொன்னால் அதே தூரம் தான் இங்கேயும் வரும், விடை 20 மீட்டர்.
சரியா, படம் இப்படி தான் வேறும் இப்பனா. ரைட், அடுத்த வினா. நாங்கள் நிறைய இல்லை, 10 கேள்வி பார்த்தாலும் கொஞ்சம் பெரிய யோசனமாக பாருங்க. ஏன்னா உண்மையான கிடத்துல ஆக்கள் கூட நான் இதில் ஜாயின் பண்ணுறாங்கல்ல, என்ன பிரச்சனை விளங்குது இல்லை ஏன்னா. ரைட், ஓகே. ஆனால் மூன்றாம் ஆண்டில் 70 பேர் கிட்ட இருக்கிறானோ, ஆனால் இவங்க 70 கூட தான் இருக்கிறீங்க, ஆனால் ஏன் ஜாயின் பண்ணுறோம்ல, அதுக்கு விளங்கல. காசு எடுத்தால் தான் ஜாயின் பண்ணுவீங்களா தெரியல. ரைட், கவனிங்க. அடுத்தது பாருங்க. ஒரு பேருந்தில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை அதில் உள்ள பெண்களின் எண்ணிக்கையில் இரு மடங்காகும். அடுத்த தரிப்பிடத்தில் 3 பெண்கள் ஏறிய பின் ஆண்களின் எண்ணிக்கையும் பெண்களின் எண்ணிக்கையும் சமனாகும். இப்போது உள்ள பயணிகள் எத்தனை சொல்லி கேட்குறாங்க. இதில் பாருங்க, ஆண்கள் என்று போடுங்க, பெண்கள் என்று போடுங்க. பெண்களின் எண்ணிக்கையில் 2 மடங்காம். அப்போ பெண்களுக்கு ஒரு வட்டத்தை போட்டால் ஆண்களுக்கு 2 வட்டம் பேர் என்ன. இப்போ 1 மடங்கு அதாவது ஆண்கள் எண்ணிக்கையின்ற பெண்கள் எண்ணிக்கை, ஆண்கள் எண்ணிக்கையின்ற 1 மடங்கு. அப்போ பெண்களுக்கு 1 வட்டத்தை போடுவோம், ஆண்களுக்கு 2 வட்டம் என்ற பெண்கள் எண்ணிக்கையில் 2 மடங்கு. அடுத்த தரிப்பிடத்தில் 3 பெண்கள் ஏறிய உடனே 2 சமனாக வந்துட்டு தான். அப்போ இது சமனாக வரணும் என்று சொன்னால் எத்தனை வட்டம் போட்டால் சமனாக வரும்? 1 வட்டம் போடணும். வெரி குட். அப்போ இந்த 1 வட்டம் தான் அந்த ஏறின 3 பெண்கள். அப்போ 1 வட்டம் மூன்று, அடுத்த வட்டமும் மூன்று, அடுத்த வட்டமும் மூன்று, அடுத்த வட்டமும் மூன்று. அப்போ மூன்று மூன்று 6, 6 6 விடை. இப்போ இருக்கிற பயணிகள் எண்ணிக்கை 12. ஏன் அந்த மூன்று? அதை எப்படி கண்டுபிடிச்ச நான், எப்படி கண்டுபிடிச்ச நான் அந்த ஏறின பெண்கள் என்ற படியினால் அதை. ரைட், ஓகே. சரி, ஓகே. என்ன யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்களா. இதில் பாருங்க பிள்ளைகள், நேர் வரிசை ஒன்றில் 5 நிழல் மரங்களுக்கு இடையே 12 பூச்செடிகள் இருக்குதா. அப்ப எங்களுக்கு தெரியும், உங்களோட கையை எண்ணி இது செய்து பாருங்க. ஏன்னா உங்களோட கையை எடுத்து பாருங்க, 5 தூணண்டை 8 நிடவழி இருக்கு, 4 என்ன, 4 இடவழி இருக்கு. ஓகே, இப்போ நீங்க என்ன செய்யணும், படியா கவனிங்கோ. ரைட், 5 நிழல் மரங்களுக்கு இடையிலே 12 பூச்சாடி என்று சொன்னா, 1 இடவழியில் எத்தனை இருக்கு என்று பார்க்கறதுக்கு 12 நாலால பிரிக்கணும். ஏனென்றால் அந்த 4 எப்படி வந்தன்னு சிலாக்கள் கேட்கலாம். 5 மரம் என்று சொன்னா 1 கழிச்சா 4 இடைவெளி. அப்போ என்ன செய்யணும், 12 நாலால் பிரித்தோம் என்று சொன்னால் 1 இடவழியில் வந்து 3 பூச்செடி, ஒரு இடவழியில் வந்து 3 பூச்செடி இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், 30 நிழல் மரங்களுக்கு இடையில் என்று சொன்னால் 30லிருந்து 1 கழிச்சா, 30லிருந்து 1 கழிச்சோம் என்று சொன்னால் 29, 29 இடவழி, 1 இடவழியில் 3 படி என்று சொன்னால் 29 மூன்றால் பெருக்கணும் என்று சொன்னால் விடை என்ன, 87 வரும். ரைட், இதில் யாருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இல்லை. ஓகே, அடுத்த கவனிச்சுக்கொள்ளுங்க. இது அப்படியே நான் யூடியூப்பில் அப்டேட் பண்ணுவேன், நீங்கள் என்ன செய்யலாம் அதை பார்க்கலாம் என்ன. அடுத்த கவனிங்க, 5 ஞாயிற்றுக்கிழமைகள் உள்ள ஓர் ஏப்ரல் மாதத்தில் அந்த 5 ஞாயிற்றுக்கிழமை திகதிகளின் கூட்டுத்தொகைன்ற உச்சபட்ச பெறுமானம் நாங்கள் போடலாம் 80. ஏனென்று சொன்னால் 31 நாட்களை கொண்ட மாதம் இல்லை, இது 30 நாட்களை கொண்ட மாதம் தான் ஏப்ரல் மாதம். இதில் முதலாம் திகதி 2, சாரி, 1 8
பதினைஞ்சு மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்பது, இருபத்தி ஒன்பது இவ்வளவையும் கூட்டினோம் என்று சொன்னா எழுபத்தஞ்சு. எண்பத்தஞ்சு இருபத்தெட்டு அதே போல ரெண்டாம் தேதி தொடங்கிறது 30ல முடியும், அதர கூட்டு தொகை எண்பதா இருக்கு. ஏன் சார் என்பது அறிக்கும் ஏனென்றால் ரெண்டு, அடுத்த திகதி 9, அடுத்த திகதி 16, அடுத்த திகதி 23, அடுத்த திகதி 30, இவ்வளவையும் கூட்டினீங்கடா என்பது வேறு. சரி, 31 நாட்களை கொண்ட மாதத்தில் நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், ஒன்று தொடங்கி 29டா கூட்டுத்தொகை 75 இருக்கும், ரெண்டு தொடங்கி 30டா கூட்டுத்தொகை 80 இருக்கும், மூன்று தொடங்கி 31டா எண்பத்தஞ்சு இருக்கும். சரியா? அப்ப அது 35 வாரது 7 மாசங்கள் தான் வரும். 85 அதாவது 31 நாட்கள் வார 7 மாசத்துல தான் அது வரும். சரியா? இது தொடர்பாக உங்களுக்கு மாதங்கள் தொடர்பாக விளக்கம் மட்டும் சொல்லுங்க, நான் விளங்கப்படுத்தி விடுறேன்னா. இது ஷார்ட்கட் தானே. இதை பாருங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, மேலே இருக்கிற தரவுகள் எங்களுக்கு தேவையில்லை. அவர் சும்மா தந்திருக்கிறார், தரவை தந்திருக்கிறார். 2020 ஆண்டு ஒரு லீப் வருடம். அப்போ இது ஜனவரி முதலாம் தேதி புதன்கிழமையில் தொடங்கும் என்று சொன்னால், 2020 ஜனவரி முதலாம் தேதி புதன்கிழமையில் தொடங்கும் என்று சொன்னால், இதில் டிசம்பர் இந்த வருஷத்துற முடிவு நாள் வியாழக்கிழமையில் முடியும். ஏனென்றால் லீப் வருடம் தொடங்குகிற நாளுக்கு அடுத்த நாள் முடியும், சாதாரண வருடம் தொடங்குகிற நாள்லேயே முடியும். சரியோ? அதில் நடுநாள் தொடங்குகிற நாள் எல்லாம் ஒரே நாளாக தான் இருக்கும் சாதாரண வருடத்தில். லீப் வருடத்தில் இது 2020 லீப் வருடம்ன்றபடியா தொடங்குகிற நாளுக்கு அடுத்த நாள் முடியும். அப்போ வியாழக்கிழமை அந்த வருஷம் முடிஞ்சால் 2021 ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி என்ன கிழமையாக இருக்கும்? வெள்ளிக்கிழமையாக இருக்கும். முதலாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் அதோட ஏழை கூட்டணம் என்று சொன்னால் எட்டாம் தேதி. ஏன் ஏழை கூட்டணும்? வாரத்தில் 7 நாள் இருக்கிறபடியா. வெரி குட். அடுத்தது 15 வெள்ளியாக தான் இருக்கும். அப்போ விடை வெள்ளி வெள்ளிக்கிழமை என்று சொல்கிற விடை சரி. சொல்லுங்க, யாரோ சொன்னீங்க, என்ன சத்தம் போட்டீங்க? சார் எனக்கு 48வது கல்வி விளங்கல சார் 48வது விளங்கப்படத்தில் தானே வெயிட் பண்ணுங்களா? அடுத்ததை கவனிச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததை கவனிங்க. நெட்டாங்கு வருடம் ஒன்றில் பிப்ரவரி 5ஆம் தேதி பயணத்தை ஆரம்பித்த ஒருவர். நெட்டாண்டு என்று சொல்றது லீப் வருடம் பிள்ளையா. ஏன்னா அவர் பிப்ரவரி 5ஆம் தேதி தனது பயணத்தை ஆரம்பித்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி நிறைவு செய்கிறார். அவர் எத்தனை நாள் அந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பார் என்று சொல்லி கேட்குறாங்க. எங்களுக்கு தெரியும் பிப்ரவரியில் அந்த லீப் வருடம் என்றபடியாக 29 நாள் இருக்கு. அப்போ நாங்கள் பிப்ரவரி மார்ச் சரி அதில் நான் டைப் பண்ணுறது இல்லையேசு. இதில் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், பிப்ரவரியில் எத்தனை நாள் என்று காண்றதுக்கு 29லேருந்து 5 கழிச்சிட்டு வார விடையோட உண்டை கூட்டணும். 24 வரும், அதோட உண்டை கூட்டினா பிப்ரவரியில் 25 நாள். இது விளங்கணும். ஏன் அந்த உண்டை கூட்டணும்ன்றா அந்த 5ஆம் தேதியை கழிக்கிறோம்ன்ற படியா. ஏன்னா அடுத்த பாருங்க, இப்போ நாங்கள் தனியாக காணுவோம், இவ்வளவையும் கூட்டணும். இவ்வளவையும் பிள்ளைகள் படியாக கவனிச்சு கொள்ளுங்க. ரைட், என்னத்தை கூட்ட போகிறோம் என்று சொன்னால், பிப்ரவரியில் 29 சாரி 25 நாள், மார்ச்சில் 31 நாள், ஏப்ரலில் 30 நாள். அடுத்தது என்ன? ஏப்ரல் ரெண்டு ஏ ரெண்டே போட்டிருக்கிறேன். அப்போனா அடுத்தது மேயில் 31 நாள். அடுத்தது என்ன? மே ஜூன், ஜூனில் வந்து 30 நாள். ரைட், ஜூலை, ஜூலையில் வந்து 31 நாள். ஓகே, ஆகஸ்ட் எத்தனையாம் தேதி அவர் நிறைவு செய்கிறார்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களேன். ஆகஸ்ட் 8
கவனிச்சு கொள்ளுங்க. ஆகஸ்ட் 8. ரைட், ஓகே. ஆகஸ்ட் 8ஆம் தேதியா வேற என்ன செய்யறார்? நிறைவு செய்யறார். இவ்வளவையும் கூட்டினீங்க என்று சொன்னார் பிள்ளைகள் விடவர். ரைட், கூட்டி பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. பத்தாம் தேதி. ஓகே, ரைட் ரைட், ஓகே. இருபத்தஞ்சு முப்பத்தொன்று முப்பது அதை மியூட் பண்ணிட்டு வேணலாமா? நான் ரிமூவ் பண்ணல பிறகு. சும்மா பாவம் தானே நீங்க. ரைட், கவனிங்க. அப்ப இவ்வளவையும் கூட்டினீங்க, எத்தனை வர போகுது? ரைட், 25. அடுத்தது 31, 30, 187 31, 30, 30, 30, 31, திருப்பி 10. ஏன்னா இவ்வளவையும் கூட்டி பாருங்க. 5, 6, 7, 8. 188 188 என்று விட வேணுமா? விடை 3வது விடை சரி. சரியா, 3வது விடை சரி. மதுசா கூட்டி பார்த்து நீங்களா? ரைட், ஓகே. சரி, அடுத்த கேள்விய பாப்போம். 36, அதுல முப்பத்தாறு மீட்டர் நீளமான வர்ண நாடா ஒன்று இரண்டு துண்டுகளாக வெட்டப்பட்டது. சம அளவா ரெண்டு துண்டா வெட்டப்படுது. அப்ப கயிறை போட்டு ரெண்டா வெட்டுங்கோ, ஒரு வெட்டுக்கு ரெண்டு துண்டு விழ போகுது. அப்ப 38 சொன்னா இந்த பக்கம் 18 என்ன? ஆனா அதுல தந்திருக்கிறாங்க நீளம் சம அளவுல வெட்டுப்படலை, வெட்டுப்பட்டதுன்னு சொல்லி தரல. ஒரு துண்டு மற்றைய துண்டு ரெண்டு மடங்கா. அப்போ ஒரு சின்ன துண்டு உண்டும், இது இது ஒரு துண்டு ஒரு மடங்குன்னு சொன்னா இதுக்கு ரெண்டு வட்டம் ரெண்டு மடங்கா. மொத்தம் 3 வட்டங்கள் இருக்குது. அப்ப அந்த 3 வட்டமும் 36க்கு சமனண்டா, ஒரு வட்டத்தை காண என்ன செய்யணும்? 36 3ஆல பிரிங்க. பிரிக்கிங்கன்னு சொன்னா 12 வெறும் சின்ன துண்டு நீளம் 12, பெரிய துண்டு நீளம் 12 2ஆல பிரிக்க விட்டோம்னு சொன்னா விடை 24 மீட்டர். ஆனால் அது ரைட், அதான் மேலே இருக்கிற கேள்வி என்று நினைக்கிறேன் பிள்ளைகள். அப்போ இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு இந்த விட வர போகுது. 50வது கேள்வி கொஞ்சம் வித்தியாசமானது. அதை பாருங்க. கயிறு ஒன்று இரு சம துண்டுகளாக வெட்டப்பட்டது. இந்த 50வது கேள்வியை பாருங்க. இதுதான் கயிறுன்னு வைங்க, சமனாக வெட்டப்படுது. வெட்டுப்பட்ட துண்டு மேலும் 4 துண்டாக வெட்டப்படுது. 4 இத்தனை வெட்டு வெட்டணும், 3 வெட்டு வெட்டினா சரி. அப்படி ஒரு துண்டு நீளம் 4ஆ. அப்ப 4 4 4 4 நன்னாங்கு 16. பாதி துண்டுறது 16, அடுத்த பாதியும் 16, 16 16 32. சரியா, இந்த கேள்வி வந்தா இப்படித்தான் செய்யணும். 50வது கேள்வி. ரைட், அடுத்த வினா. சாய் சென்டர் இருக்கிறீங்களா? யாரோ ஒரு ஆள் அந்த சவுண்ட் வருது, யாரை ரிமூவ் பண்ணுவோம் கொஞ்சம் பொறுங்க பார்ப்போம். ரைட், ஓகே. இதில் சவுண்ட் என்ன தேவையில்லாமல் ஒன்று பண்ணாங்களா? ஒரு அடுத்ததை பாருங்க. என்ன எரிசன் விளங்குதா? அது கேள்வியல் ஓம் சார், அடுத்ததே பாருங்க பிள்ளைகள். இது அந்த ஆடு கோழி கணக்குக்கு பார்க்குற மாதிரி பார்க்கணும். கண்ணன் பேனா பென்சில்கள் என 8 பொருட்களை வைத்திருந்தான். அவற்றின் மொத்த பெறுமதி 70 ரூபாயிலும் 10 ரூபாய் குறைய. அப்போ 70 ரூபாயிலும் 10 ரூபாய் குறைய என்ற அவ்வளவு 68 ரூபாய். இப்போ நாங்கள் ஆடு கோழி கணக்கு என்ன செய்யறாங்க? இப்படி போடுவோம் தானே, பேனா ஆடு கோழி என்று சொல்லி போடுற மாதிரி பேனா பென்சில் என்று போட்டு அவர்கிட்ட எத்தனை இருக்குன்னு சொன்னால் 8 இருக்குதான். அவற்றின் பெறுமதி வந்து 70 ரூபாயிலும் 10 குறையண்டா 68 ரூபா.
குறைவாகும். இதில் பேனா ஒன்று ரவில வந்து 11 ரூபாயும் பென்சில் ரவில 7 ரூபாயும். இந்த 11க்கும் 7க்கும் வித்தியாசம் எவ்வளவுன்னு சொன்னால் 4 ரூபாய். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா பிள்ளைகள், எதை கேட்குறாங்க? பேனாவை கேட்குறாங்க. அப்போ ஒன்று ரெண்டு மூன்று படிமுறையில் இதை செய்யலாம். முதலாவது பேனாவை கேட்டால் என்ன செய்யணும்? அந்த பேனாவும் பென்சிலும் சேர்த்த 8 என்ற எண்ணிக்கையை பென்சில் ரவிலையால் பெருக்கணும். 8 7 56. இந்த 56 என்று சொல்கிறது அந்த 68 விட கூடையா குறையா? குறையண்டபடியா 68லிருந்து 56 கழிக்கணும். கழிச்சோம் என்று சொன்னால் 12 வரும். குறை என்ன செய்யணும்? மூன்றாவது ஸ்டெப்பில் 12 அந்த 7க்கும் 11க்கும் வித்தியாசம் இருக்கு தானே, நாலால் பிரிக்கணும். நாலால் பிரிக்கீங்கடா, விடை 3 2 பேர். முதலாவது விடை சரி. ஆடுகோழி கணக்கு படிமுறை தெரிஞ்சிருந்தா இதை செய்யலாம். அடுத்த வினா, சரி அடுத்த வினா பாருங்க, செய்முறை எழுதி எடுங்க. ஒருவேளை பிள்ளைகள் இந்த இதுக்கு கேட்டால் என்ன செய்யறது? இப்ப பென்சிலை பேனாவை கேட்ட மாதிரி பென்சிலை கேட்டால் என்ன செய்யணும்? 8 11 பெருக்கணும், 88 வரும். 88லேருந்து 68 கழிக்கணும், 20 வரும். 24 பிரிச்சு 5 2 விட வரும். சரியா? அதான் அதுக்குரிய செய்முறையா? விளங்குதா ரவுசா? அடுத்த கவனிங்க, எட்டு மீட்டர் நீளமும் 4 6 மீட்டர் அகலமும் கொண்ட சுவருக்கு வர்ணம் பூசுவதற்கு 12 லிட்டர் தேவை. நான் நினைக்கிறேன் இந்த மாட டெஸ்ட்லேயும் வந்ததை நினைக்கிறேன். 8 மீட்டர் நீளமும், ரைட், இதில் நீளம் 8 மீட்டர் அகலம் 6 மீட்டர், இதுக்குத்தான் 12 லிட்டர் பெயின் தேவைப்படுது. அதே போல படியாக கவனித்து கொள்ளுங்க, ரைட், 4 மீட்டர் நீளமும், 4 மீட்டர் நீளமும், ஓகே, 3 மீட்டர் அகலமும் கொண்ட சுவருக்கு, 3 மீட்டர் அகலமும் கொண்ட சுவருக்கு எவ்வளவு தேவைப்படும் என்று சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்டா பிள்ளைகள், இதில் பரப்பளவை காணணும். பெருசில பரப்பளவை காணுறோம், டவுண்டும் இல்லை. இது நீளம் என ரசா, இது அகலம். நீளத்தை அகலத்தால் பெருக்கணும். 8 6 48க்கு 48க்கு 12 லிட்டர் என்று சொன்னால், ஓகே, 48க்கு 12 லிட்டர்ண்டா, இதர பரப்பளவு காணுங்க. 48 இத்தனை மடங்கு குறையுது. 48 எத்தனையால பிரிச்சா? 4 மடங்கு. 48 4 பிரிச்சா தான் 12 வரும். அப்ப 12 4 பிரிச்சம் என்று சொன்னா விட வரும். 12 4 பிரிச்சம்டா 12க்கு வந்து எவ்வளவு வரும் என்று சொன்னா 3 லிட்டர் ரெண்டு. அப்ப விடை முதலாவது விடை சரி. என்ன அடுத்தது? அடுத்த வினா, வினா இலக்கம் 53. 53க்கு எப்படி காண்றா பிள்ளைகள், 12 பேர் தங்களுடைய கை ஒலிக்க கொண்டார்கள் என்று சொன்னா, 12 பேர் என்று சொன்னா அதிலிருந்து 1 கழிச்சா 11, 12 11 பெருக்கணும் என்று சொன்னா 132, அதை 2 பிரிச்சோம் என்று சொன்னா 66. சரியா? திருப்பி இருக்கா, 12 பேர் என்று சொன்னா என்ன செய்யணும்? 12 11 பெருக்கணும். 12 11 பெருக்கணும் என்று சொன்னா விடை 132 வரும். அதை என்ன செய்யணும்? கையுழுக்கள், 2 பேர் கையுழுக்கிறபடியா 2 பிரிச்சோம் என்று சொன்னா 66 என்று சொல்லி விட வரும்.
சிலாக்களுக்கு என்ன வெள்ளம் காரணமாக இணையவில்லை என்றெல்லாம் எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், பரவாயில்ல, அவங்க டியூட்டி பார்க்கலாம் தானே, என்ன இப்போ அதால் பிரச்சனை இல்லை, அவங்க அதை பார்த்து கொள்ளட்டும். ரைட், அடுத்த இந்த 54வது கேள்வி பாருங்க. இதை ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் பார்க்குற பிள்ளைகள், எப்படி என்று சொன்னால் அந்த ஆடுகோழி பார்த்தோம் இல்ல, அதே மெதத்தினால் இதுவும் பார்க்கணும். சரி, எப்படி என்று சொல்கிறேன்னு கவனிங்க. இப்போ 50 முட்டை அவர் மொத்தமாக கொண்டு போகிறார். அவற்றிட வெள்ள முட்டை விலை வந்து, சாரி, கோழி முட்டை ஒன்றின் விலை 6 ரூபா, வாத்து முட்டை ஒன்ற விலை வந்து 4 ரூபா. அவரின் மொத்த பெறுமதி எவ்வளவு? 246. கோழி முட்டையில் கேட்டிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? 50 வாத்து முட்டையில் பெறுமதியால் பெருக்கணும். 50 நாங்கள் என்ன சொல்லணும்? கோழி முட்டையை கேட்டால் 50 மொத்தமாக கொண்டு போகிறத பெருக்கிறோம். ஆ, பெருக்கணும் என்று சொன்னால் 200 பேர், 200 பேர். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? 200லேருந்து 2வது படிமுறையில் யாருக்கிட்ட விற்கல் எல்லாம் வருது? 200, என்ன 200லேருந்து 246 அதில் பெறுமதியிலிருந்து 200 கழிக்கணும். கழிச்சா 46 பேர், கழிச்சா 46 பேர். இப்ப 46 என்ன செய்யணும்? 46, அந்த 6 ரூபாய்க்கும் 4 ரூபாய்க்கும் வித்தியாசம் 2 பிரிச்சிங்கடா. விடை 21. நாங்க 41 இருந்து 54 வரைக்கும் பாத்துருக்கிறோம். நீங்க என்ன செய்யணும்? இதை